முகத்தை நோக்கி பார்த்தேன். நான் தலை நிமிர்ந்து நடந்தேன், என் கரத்தை பிடித்து கொண்டேன். வழுவாமல் நடக்க செய்தேன். உம் முகத்தை நோக்கி பார்த்தேன், நான் தலை நிமிர்ந்து நடந்தேன், என் கரத்தை பிடித்து கொண்டேன். வழுவாமல் நடக்க செய்தீர். நான் வனாந்திரத்தில் நடந்தாலும் அதை வயல் வெளியாக மாற்றுவீரே. நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அதை வெளிச்சமாயென்றும் மாற்றுவீர். நான் வனாந்திரத்தில் நடந்தாலும் அதை வயல் வெளியாக மாற்றுவீரே. நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அதை வெளிச்சமாய் என்றும் மாற்றுவீர். அவர் கிருபை என்னோடு என்றும் உண்டு, அவர் கிருபை என்னோடு என்றும் உண்டு, அவர் கிருபை என்னோடு என்றும் உண்டு, அவர் கிருபை என்னோடு என்றும் உண்டு. பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீர், என் சாபங்கள் எல்லாம் முறியடித்தீர். பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீர், என் சாபங்கள் எல்லாம் முறியடித்தீர். கரைகளை எல்லாம் கரைய செய்தீர், நீதிமானாக மாற்றிவிட்டீர். கரைகளை எல்லாம் கரைய செய்தீர், நீதிமானாக மாற்றிவிட்டீர். அவர் கிருபை என்னோடு என்றும், அவர் கிருபை என்னோடு இயேசுவே, அவர் கிருபை, அவர் கிருபை என்னோடு என்றும் உண்டு, அவர் கிருபை என்னோடு என்றும் உண்டு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நின்றவனமாகவே நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தேவன் நம்மளோட பேசும்படியாக நம்ம வந்து ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். அப்பா, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் கிரியை செய்யுங்க, எங்களோடு நீங்கள் பேசுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்க தாவீதுடைய ரெண்டு பிரதான பாவம் என்ன? ஒன்று வந்து பெத்ஷேபா, சரிங்களா? இன்னொரு வந்து இந்த அதிகாரத்தில் நடக்கின்ற எண்ணிக்கை. பெத்ஷேபாவின் பாவத்தின் மூலியமாக வந்த குழந்தை வந்து செத்து போயிடுச்சு, இறந்து போயிடுச்சு, சரிங்களா? நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்துல வந்து தாவீது வந்து மனம் திரும்புகின்றான். அந்த மனம் திரும்புதலை குறித்து சங்கீதம் 51 நம்மளால வந்து வாசிக்க கூடும். மனம் திரும்பினதுக்கு பிறகு தேவன் தாவீது பெத்ஷேபாவின் மூலமாக யாரை கொண்டு வராரு? சாலமோனை கொண்டு வராரு, சரிங்களா? ரெண்டாவது அருணா இடத்துல இருந்து அந்த இடத்த மனம் திரும்பி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விலையை செலுத்தி அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல பலி செலுத்துறாரு. அந்த இடம் வந்து தாவீதோட இடமாக மாறியது, சரிங்களா? ரெண்டாவது பாவத்துடைய மனம் திரும்புதல் மூலமாக இந்த இடம் வருது. முதலாவது பாவத்துடைய மனம் திரும்புதல் மூலமாக சாலமோன் வர்றாரு. தேவன் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அந்த இடத்துல சாலமோனை வச்சு அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. Two biggest sin, when it was repented, out of that repentance, God takes Solomon, God brings out Solomon, God brings out the land, brings the most magnificent temple called the Temple of Solomon in those days. That is amazing grace. இதுதான் பெரிதான ஒரு கிருபை. நீங்க எவ்வளவு பெரிய பாவியாக அசுத்தனாக காணப்பட்டாலும், ஆனாலும் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகின்ற நேரத்தில், நீங்க உங்களுடைய ஜீவன் எவ்வளவு உடைக்கப்பட்ட ஜீவனாக இருந்தாலும், அழிந்து போகப்பட்ட ஜீவனாக இருந்தாலும், தவறுகள் செய்யப்பட்ட ஜீவனாக இருந்தாலும், ஆனாலும் அந்த ஜீவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகின்ற நேரத்தில், அந்த ஜீவனை கொண்டு பெரிதான அற்புதத்தை தேவனால செய்யக்கூடும். ஆனால் மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. யோவான் 12 அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பாக, ஜீசஸ் வாஸ் இன் இஸ் ஓன் ட்ரிப், சரிங்களா? ட்ரிப் இஸ் நாட் TRIP, TRIPP, யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவர் வந்து அவருடைய சிந்தனையில் இருந்தார். அவர் யார் என்ன பண்ணாலும் அவ்வளோ அதிகமாக கவனத்தை செலுத்தலை, அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருந்தார். பல நேரத்தில் நம்மளுடைய ஜீவன் எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்க பிரகாரம் நம்ம செய்யணும்னு நினைப்போம், சரிங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சொந்த வழியில் இருந்தார். அந்த வழியில் வந்து நம்ம எல்லோரும் பின்தொடரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்க்கிறார், சரிங்களா? ஒரு இது எப்போ நடக்குது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த காரியம் வந்து எருசலேமில் நடக்குது.
கொஞ்சம் திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் சரிங்களா. அண்ட் இதோட வந்து நம்ம வந்து தேவ வார்த்தைக்குள்ளாக நம்ம வந்து கடந்து செல்வோம். வாசிப்போமா. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள் அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து என்ன என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து இப்படியாக சொல்கின்றார். வாசிப்போம். சியோன் குமாரத்திகளே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் இதை அவர்களுடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இயேசு என்ன சொல்றாரு? இயேசு வந்து சொல்றாரு, சியோனின் குமாரத்திகளே பயப்படாத இருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஆனா எப்போ புரிஞ்சது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் மகிமைப்பட்டதுக்கு பிறகு, அது என்னன்னா உயிர் தெழுந்ததுக்கு பிறகு, மகிமைப்பட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து சில காரியங்கள்லாம் புரிஞ்சிருச்சு என்று சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 20வது வசனத்துல இருந்து வாசிப்போம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை வசனம். சரி, வாசிப்போம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் பண்டிகை ஆராதனை செய்ய வந்திருக்கிறாங்க. நல்லா சொல்றது கேளுங்க, யூதர்கள் அல்ல கிரேக்கர்கள் வந்து தேவனை ஆராதிக்க வருகின்ற நேரத்தில் வாசிப்போம். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவின் இடத்தில் வந்து, பிலிப்பு யார் சொன்னா, ஒரு 12 சீஷர்கள் வந்து ஒரு சீஷர் பிலிப்பிடத்துல வந்து கேக்குறாங்க, ஐயா ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். நாங்க இயேசுவை வந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வந்து கழுத மேலாம் ஏறி அந்த அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே எங்கேயோ இருக்கிறாரு, ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கிரேக்கர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. சரிங்களா, தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவிற்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அதை போய் இயேசு இடத்துல வந்து சொன்னாங்க. இயேசு எங்கே உள்ள இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவ வந்து கிட்ட வந்து சொல்றாங்க, இயேசுவே கிரேக்கர்கள் வந்து உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க. என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக நேரம் வந்தது. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் இருந்தான் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவர் ரொம்ப அந்த நேரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து எல்லாரும் அறிஞ்சிருந்தாங்க. மரணம் ஒரு வாரத்தில் வந்து மறிக்க போகிற நிறைய அற்புதம் செஞ்சிட்டாரு, நிறைய அதிசயங்கள் செஞ்சார், நிறைய ஜனங்களை வந்து ஹி வாஸ் அ வெரி பாப்புலர் பர்சனாலிட்டி அட் தட் மூமெண்ட். ஸோ பீப்புள் வேர் கம்மிங் டு சீ ஹிம். யா, பட் ஜீசஸ் கிவ்ஸ் ஹிஸ் ஓன் நேம். ஹி வாஸ் ஆன் ஹிஸ் ஓன் ட்ரிப். சரிங்களா, அவர் அவருடைய சொந்த நிலையில் இருந்தார். ஏன் இயேசு இப்படி பதில் சொன்னார்? ரோமர் 1:16 வாசிப்போமா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ. போதும், நல்ல சொல்றது கேளுங்க. என்ன வேதத்துல என்ன எழுதப்படும்? போல போஸ்தலர் இப்படியாக எழுதுறாரு, ரட்சிப்பு என்று சொல்றது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது என்று சொல்றது முதல்ல வந்து யூதர்களுக்கு வந்திருக்கிறது, அதுக்கு பிறகு கிரேக்கர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐ ஹாவ் கம் டு த லாஸ்ட் ஷீப் ஆஃப் இஸ்ரேல்.
இஸ்ரேல்ல காணாம போன ஆடுகளுக்காக நான் வந்திருக்கிறேன். நல்லா சொல்றது கேளுங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்தில் மாமசத்துல ஜீவிக்கின்ற நேரத்தில், 3 வருஷம் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், அவருடைய அழைப்பு, அவருடைய பவுண்டரி வந்து பிரதானமாக யூதர்களுக்காக காணப்பட்டது. ஆமென். அந்த நேரத்தில் வந்து கிரேக்கர்கள் வந்து கேட்கிறாங்க, இயேசுவே நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வரைந்து இருந்தால் அந்த நேரம் இன்னும் வரல. ஆனாலும் நேரம் எதற்காக வந்து விட்டது என்று சொன்னால், அவர் சிலுவையில் ஏறும்படியாக, அவர் மகிமைப்படும்படியாக நேரம் வந்துவிட்டது. ஆனாலும் அவர் சிலுவையில் ஏறினதுக்கு பிரகாரமாக யூதர்களும் சரி, கிரேக்கர்களும் சரி, அந்நியர்களும் சரி, எல்லோரும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், அவரே தேவன் என்று சொல்லி எல்லோரும் ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து யூதர்களுக்காக இறந்த, ஐ மீன் இஸ் டைம் வாஸ் ஷார்ட். அவருடைய நேரமும் வந்து குறுகிய நேரமாக இருந்தது. அந்த குறுகிய நேரத்தில் வந்து அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டியதாக காணப்பட்டது. கிரேக்கர்களை வந்து நான் பார்க்க மாட்டேன்னு அவர் வந்து சொல்லலை. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கிரேக்கர்கள் வந்து என்னை மாமிசத்தில் எப்படியாக பார்க்கணும்னு என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த காரியத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் மகிமைப்பட்டதுக்கு பிறகு அந்த மகிமை உள்ள சரீரத்தை பார்த்து அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ அந்த நேரத்தில் அவர்கள் என்னை பார்க்க தேவையில்லை, அவர்களுக்குன்னு ஒரு நேரம் வரப்போகிறது, அந்த நேரத்துக்குள்ளாக நான் வந்து விட்டேன். ஹல்லேலூயா. மை அவர் ஹஸ் கம் ஃபார் ஐ டு பி க்ளோரிஃபைட். நான் சிலுவையில் ஏறும்படியாக நேரம் வந்து விட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சார். அது மாத்திரம் சொல்லலை, அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நான் வந்து தனிமையாக இருக்கிறேன் இந்த நேரத்தில். ஆனால் அவர் தன்னை குறித்து தான் சொல்றாரு. ஆனால் நான் மரித்ததுக்கு பிறகு, நான் உயிர் தெழுந்த பிறகு பல கனிகளை இது மூலமாக கொண்டு வரும். அகெயின் கோயிங் பேக் டு த ஜீசஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பலி இல்லாமல் நம்மளுடைய ஜீவனில் அடுத்த லெவல் கிடையாது. ஹல்லேலூயா. Without a sacrifice, there is no harvest. Without a sacrifice, there is no increase. Without a sacrifice, there is no next level. Amen. நம்மளுடைய ஜீவன்லேயும் வந்து பலி இல்லை என்று சொன்னால், தேவன் நம்மளால் தேவனால் வந்து நம்மளை வந்து இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. Amen. நம்மளுடைய ஜீவன்லேயும் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார். சீஷர்களிடத்தில் என்ன சொல்கிறார், தன்னுடைய ஜீவனை நேசிக்கிறவன் இழந்து போவான், ஆனால் தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுக்கிறவன் நித்தியத்தை அவன் வந்து அடைவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் சொல்லுவேன், நான் எங்கே இருப்பனோ அவன் என்னோடு இருப்பான். அது மாத்திரமல்ல, பிதாவானவன் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லி தேவன் நமக்கு வந்து ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. ஆமென். நம்மளுடைய ஜீவன்லேயும் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளுடைய ஜீவனில் எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, நம்மளுடைய ஜீவனில் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்கலைனாலும் சரி, நம்மளுடைய ஜீவனில் வந்து தொடர்ந்து பலி செலுத்துகின்ற கிறிஸ்துவர்களாக நீங்களும் நானும் வந்து காணப்பட வேண்டும். அப்ராமை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, Wherever Abraham went and pitched his tent, he built an altar. எந்த இடத்துலலாம் அப்ராம் போய் தன்னுடைய கூடாரத்தை அமைத்தானோ அந்த இடத்துல தமிழில் தான் அழகாக வருது இந்த காரியம், பலிபீடத்தை ஏற்படுத்தினானாம். பலிபீடத்தை ஏற்படுத்தினார். எங்க நீங்க வந்து தெரியும், அது யாக்கோபுடைய ஜீவனில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து யாக்கோபை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதே பெத்தல்ல எங்க அப்ராம் வந்து பலிபீடத்தை வச்சு ஆரம்பிக்கிறார், அதே பெத்தல்ல வந்து தேவன் வந்து அப்ராம் கொடுத்த வாக்குத்தத்தை வந்து யாக்கோப் இடத்துல வந்து உறுதிப்படுத்துறாரு. அந்த கனவு யாக்கோப்க்கு வந்து அந்த பெத்தல்ல தான் வருகிறது, நான் உன்னோட இருப்பேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டு. சாக்ரிஃபைஸ் இஸ் த கல்ச்சர் ஆஃப் த கிங்டம். ஆமென். தேவனுக்கு பலி செலுத்தி ஜீவிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தோடைய ஒரு கலாச்சாரமாக காணப்படும். இட் இஸ் த கல்ச்சர், இட் இஸ் த பேட்டர்ன், இட் இஸ் த லைஃப் ஆஃப் த கிங்டம். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக வளர்ந்ததுக்கு பிறகு பல நேரத்தில் நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி மறந்து விடுகின்றோம். எப்படி தேவன் நம்மளை அபிஷேகித்தார், எப்படி நம்மளை அழைத்திருக்கின்றார், எப்படி தேவன் நம்மளுக்காக வாசல்களை திறந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு பல நேரத்தில் நாம் இழந்து போகின்றோம், மறந்து போகின்றோம். சில நேரத்தில் ஆசீர்வாதம் வந்ததுக்கு பிறகு, தேவன் சில வாசல்களை திறந்ததுக்கு பிறகு நம்ம மாறிடுறோம்.
பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், மாறாதீங்கன்னு சொல்லுங்களேன். பிலிப்பியர் 4:12 பவுலப்போஸ்தலர் இப்படியாக வந்து எழுதுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும், எவ்விடத்திலும், எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், திருப்தியாக இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், பரிபூர்ண அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நான் வந்து போதிக்கப்பட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், அதிகமாக இருந்தாலும் எப்படி ஜீவிக்கணும்னு தெரியும், ஒண்ணுமே இல்லை என்றாலும் எப்படி ஜீவிக்கணும்னு தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னு சொன்னா, அவர் மாறல. ஏதாவது திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பவுல் அப்போஸ்தலர் மாறல. ஏதாவது திடீர்னு இழந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து மாறல. ஏன் என்று சொன்னால், அவர் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய ஜீவன் ஒரு ஜீவ பலி என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். நீங்களும் நானும், அதான் ரோமர் 12:2 நம்ம வந்து வாசிக்கின்றோம், நம்மளுடைய ஜீவன் வந்து ஜீவ பலியாக தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். அந்த ஜீவ பலியாக நம்மளுடைய ஜீவன் ஜீவிக்கப்படுகின்ற நேரத்தில், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு தேவன் உங்களை உயர்த்தினாலும் சரி, உங்களுடைய ஜீவன்ல எது இருக்கோ இல்லை என்றாலும் சரி, நீங்க மாற மாட்டீங்க. ஆரம்ப நாட்கள் வந்து தாவீது அப்படிதான் காணப்பட்டோம். 1 Samuel 17:26 இப்படியாக சொல்கிறது, He says, Who is this uncircumcised Philistine? விருத்தம் சேத பண்ணாத இந்த பிலிஸ்தீன் யார் என்று சொல்லி கோலியாதை பார்த்து சொல்றா, He is uncircumcised. I am circumcised. Who is this fellow that he can defeat us? Amen. என்ன சொல்றா தாவீது, என்ன சொல்றான்னா, He is a man who doesn't know sacrifice, but I am a man of sacrifice. Hallelujah. அவனுக்கு வந்து பலினா என்னன்னு தெரியாது. சரிங்களா, நான் என்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்துருக்கிறேன், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. Hallelujah. ஸோ இப்படி இருந்த தாவீது கோலியாதை ஜெயிச்சிட்டான். தேவன் வந்து இந்த தாவீதை ஒன்றுமில்லாத ஆடுகளை மேய்க்கிறவன்லேருந்து ஒரு பெரிய தேசம், இஸ்ரேவேல் தேசத்துடைய ஒரு வல்லமை உள்ள ராஜாவாக மாற்றியாச்சு. மாற்றினதுக்கு பிறகு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தாவீது வந்து அவருடைய சேனையை எண்ணினாரான். சரிங்களா, அவருடைய சேவனையை எண்ணுகின்ற நேரத்தில் ஏன் தேவனுக்கு வந்து கோபம் வந்தது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், டேவிட் ஹேட் ஒன் கைண்ட் ஆஃப் அ ப்ரைட் வித்தின் ஹிம்செல்ஃப். See, he was a man after God's own heart, but still his heart was getting defiled. இந்த பலத்தினால தான் நான் வந்து எல்லா தேசத்தெல்லாம் ஜெயிச்சிருக்கிறேன், நான் ராஜாவாயிட்டு இருக்கிறேன். அவனுக்குள்ளே வந்து அந்த சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவர் வந்து சொல்கிறாரு. ஐ மீன் மூன்று விதமான த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பிளேக்ஸ் வில் கம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து தாவீது வந்து மனம் திரும்புகிறான். சரிங்களா, தாவீது கிட்டே இருந்த ஒரு நல்ல காரியம் என்னன்னு, தாவீது தப்பு பண்ணியிருந்தான், ஆனால் தாவீது மனம் திரும்புகிறான். சரிங்களா, மனம் திரும்பி தான் தாவீது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கரத்தில், மனுஷங்களுடைய கரத்தில் விழுகிறதை காட்டிலும் தேவனுடைய கரத்தில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 Samuel 24 நீங்கள் இதை வந்து வாசிக்கக்கூடும். அதுக்கு பிறகு அந்த இஸ்ரவேலில் வந்து ஒரு அழிவு உண்டாய்க்கொண்டிருக்கிறது. அழிவு உண்டாய்க்கொண்டிருக்கும் போது அந்த சங்கார தூதன், the angel of death, சங்கார தூதன் வந்து அருணா என்று சொல்கின்ற ஒரு ஒரு லேண்ட் ஓனருடைய அந்த இடத்துல வந்து அந்த சங்கார தூதன் வந்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் தாவீது வந்து அருணா இடத்துல வந்து கேட்குறேன், உங்களுடைய நிலத்தை எனக்கு தாங்க, நான் வந்து தேவனுக்காக இந்த இடத்துல வந்து ஆல்டரை கட்ட வேண்டும், நான் பலியை வந்து நான் வந்து செலுத்த வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் அருணா வந்து சொல்கிறாரு, அருணா சொல்கிறாரு, தாவீதே ராஜாவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன என்ன நடக்குது என்று சொன்னால், தாவீது வந்து சொல்கிறாரு, 2 Samuel 24:24 வாசிப்போம், ராஜா அருணாவை பார்த்து அப்படி அல்ல, நான் இலவசமாக வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கரையமாக வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். என்ன சொல்றேன்னா, I don't want to give anything to the Lord that cost me nothing. Amen. And so the Bible says it hurts him, it pinches him, but that's what he wants to do. நம்மளால வந்து எனக்கு நேரம் இருக்கறனால நான் தேவனுக்காக இது செய்றேன், என்கிட்ட அதிகமாக இருக்கு, நான் தேவனுக்காக கொடுக்கறேன் என்று சொல்லிட்டு தேவன் நம்ம இடத்துல அப்படி எதிர்பார்க்கல. நம்ம இடத்துல நேரம் இல்லை என்றாலும் தேவனுக்காக நேரத்தை உண்டாக்க வேண்டும். நம்மளிடத்துல வந்து ஏதோ இருக்கோ இல்லை என்றாலும் தேவனுடைய காரியத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தாவீது என்ன சொல்றான், நான் வந்து எனக்கு என்ன பாதிக்கல என்று சொன்னால் நான் அதை கொடுக்க விரும்பல. See, sacrifice is not a sacrifice until and unless it hurts you and pinches you. Amen. உங்களை வந்து சில இடத்துல வந்து அது பிஞ்ச் பண்ணும், உங்களை வந்து சில இடத்துல வந்து பாதிக்கும், அதான் பலிங்க. உங்களை கொஞ்சம் குத்துதா,
அது உங்களுடைய நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், இல்லை நான் ஆண்டோருக்காக இவ்வளோ ஜனங்களை நான் உருவாக்குவேன், ஆண்டோருக்காக இவ்வளோ ஜனங்களை நான் எழுப்புவேன், உங்களால் தேவனுக்காக எதுவும் கொடுக்க முடியலனா கூட, இல்லை நான் தேவனுடைய காரியத்தில் நான் உண்மையாக இருக்க வேண்டும், என்னுடைய முதல் கனியும், ஐ மீன் சி தட் இஸ் வாட் இஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ தாவீது அந்த இடத்துல வந்து கொடுக்குறார். அப்போ வந்து தேவன் வந்து தாவீது மேலே வந்து மனம் இறங்கி ஒரு காரியம் அந்த இடத்துல நடைபெறுகிறது. அந்த இடத்த வாங்குறாரு, பலியை செலுத்துறாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்க தாவீதுடைய ரெண்டு பிரதான பாவம் என்ன? ஒன்று வந்து பத்சேபா, சரிங்களா? இன்னொரு வந்து இந்த அதிகாரத்தில் நடக்கின்ற எண்ணிக்கை, சரிங்களா? அந்த பாவத்தின் மூலியமாக, பத்சேபாவின் பாவத்தின் மூலியமாக வந்த குழந்தை வந்து செத்து போயிடுச்சு, இறந்து போயிடுச்சு, சரிங்களா? நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்துல வந்து தாவீது வந்து மனம் திரும்புகின்றான். அந்த மனம் திரும்புதலை குறித்த சங்கீதம் 51 நம்மளால வந்து வாசிக்கக்கூடும். மனம் திரும்பினதுக்கு பிறகு தேவன் தாவீது பத்சேபாவின் மூலியமாக யாரை கொண்டு வர்றாரு? சாலமோனை கொண்டு வர்றாரு, சரிங்களா? ஒருத்தர் அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் கொண்டு வர்றாரு. மனம் நிறைய பேர் சொல்கிறாங்க மனம் திரும்ப தேவையில்லை அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், மனம் திரும்புதலில் பெரிய வல்லமை இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையான மனம் திரும்புதில்லை, உண்மையான நம்மளுடைய இருதயம் திரும்புகின்ற நேரத்தில், உண்மையாக நம்மளுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கின்ற நேரத்தில், உண்மையான தேவனுடைய கரத்தை கீழாக வருகின்ற நேரத்தில், அதில் பெரிய வல்லமை உண்டு. ஸோ இந்த இடத்துல சாலமன் உருவாகிறார். இந்த இடத்துல ரெண்டாவது அருணா இடத்துலேருந்து அந்த இடத்த மனம் திரும்பி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலையை செலுத்தி அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல பலி செலுத்துகிறார். அந்த இடம் வந்து தாவீதோட இடமாக மாறியுது, சரிங்களா? ரெண்டாவது பாவத்துடைய மனம் திரும்புதல் மூலியமாக இந்த இடம் வருது. முதலாவது பாவத்துடைய மனம் திரும்புதல் மூலியமாக சாலமன் வர்றாரு. தேவன் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அந்த இடத்துல சாலமனை வச்சு அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? Two biggest sin, when it was repented, out of that repentance, God takes Solomon, God brings out Solomon, God brings out the land, brings the most magnificent temple called the Temple of Solomon in those days. That is amazing grace. இதுதான் பெரிதான ஒரு கிருபை. நீங்க எவ்வளவு பெரிய பாவியாக அசுத்தனாக காணப்பட்டாலும், ஆனாலும் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகின்ற நேரத்தில், நீங்கள் உங்களுடைய ஜீவன் எவ்வளோ உடைக்கப்பட்ட ஜீவனாக இருந்தாலும், அழிந்து போகப்பட்ட ஜீவனாக இருந்தாலும், தவறுகள் செய்யப்பட்ட ஜீவனாக இருந்தாலும், ஆனாலும் அந்த ஜீவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகின்ற நேரத்தில், அந்த ஜீவனை கொண்டு பெரிதான அற்புதத்தை தேவனால் செய்யக்கூடும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை குறித்து தேவன் ஒரு இடத்துல வந்து சாட்சியாக சொல்கின்றார். ஐ மீன் இன் இங்கிலீஷ் இன் ஒன் வெர்ஷன், NLT வெர்ஷன், கம்ஸ் பியூட்டிஃபுல்லி. மை ஹார்ட் வில் பி இன் இட், மை ஐஸ் வில் பி ஆன் இட். பியூட்டிஃபுல். என்னுடைய இருதயம் இந்த ஆலயத்துக்குள்ளாகும், என்னுடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மேலே காணப்படும் என்று சொல்லி தேவன் சாட்சி சொல்றார். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய ஜீவன் பலி செலுத்துகின்ற, தேவனுக்கு பலி கொடுக்கின்ற ஒரு ஜீவனாக காணப்படும். பலி என்று சொன்னால் அது நம்மளுடைய பாவங்களாக இருக்கலாம், நம்மளுடைய குறைவுகளாக இருக்கலாம், நம்மளுடைய இச்சைகளாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஜபங்கள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய கனவுகள், அது கூட வந்து நாம் தேவனுக்கு வந்து பலியாக நாம் வந்து செலுத்த வேண்டும். நீங்களும் நானும் வந்து நம்மளுடைய கனவை ஜீவிக்க கூடாதுங்க, அவருடைய கனவை இந்த உலகத்தில் ஜீவிக்கணும். மார்ட்டின் லூத்தர் வந்து இப்படியாக வந்து சொல்லியிருக்கிறாரு, எதெல்லாம் நான் தேவனுடைய கரத்தில் நான் கொடுத்துட்டேனோ அதை தேவன் வந்து மல்டிப்ளை பண்ணி எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. எதெல்லாம் நான் எனக்காக நான் வச்சிருந்தனோ அதை எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேன். வாட் எவர் ஐ கெப்ட் இட் ஃபார் மை செல்ஃப் ஐ லாஸ்ட் இட், வாட் எவர் ஐ கிவன் இட் டு காட், காட் மல்டிப்ளைட் அண்ட் கேவ் இட் பேக் டு மீ. ஹல்லேலூயா. கிவ் யுவர் லைஃப் அண்ட் மை லைஃப் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் அன்டு தி லார்ட். நம்மளுடைய ஜீவனை தேவனுக்கு வந்து நம்ம வந்து பலியாக நாம் வந்து செலுத்துறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கிரேக்கர்களுக்கு பற்றி பதிலே சொல்லலை, அவர் சொல்கிறார் என்னுடைய மகிமைப்படுகின்ற நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறாரு, மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புறாரு, சரிங்களா? பலருக்கு வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துகின்றாரு. அந்த நேரத்தில் வந்து இந்த பூலோகத்தில் ஜனங்களுடைய ஜீவனில் வந்து தேவர் கெட்டிங் ப்ரெக்னென்ட் வித் ஜீசஸ். அப்போஸ்தல ரெண்டாவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த உலகத்தில் வந்து கீழே இறங்கி வருகின்ற நேரத்தில் அது என்ன, அது வந்து வாட் வாஸ் இட் வாஸ் தி பர்த் ஆஃப் வாட் இட் வாஸ் தி பர்த் ஆஃப் தி சர்ச் தேர். சபை அந்த இடத்துல வந்து பிறக்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. ஆமென். சோ அந்த நேரத்தில் எல்லோரும் வந்து 120 பேர் அவர்கள் மேலறையில் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர் என்று சொல்லிட்டு
பெரிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய இன்னாக ஏன் அந்த இடத்துல சத்தம் நடக்குது உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலையும் வந்து ஜனங்க பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்திலையும் வந்து ஜனங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் மட்டும் வந்து தேர் வாஸ் எ கிராண்ட் சவுண்ட் ஆஃப் த விண்ட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் சாட் ஓவர் எவ்ரி ஒன் அஸ் எ டங் ஆஃப் ஃபயர் ஏ மேன் ஒரு அக்னியாக ஒரு ஒருத்தர் மேலேயும் வந்து பரிசுத்தாவியானவர் வந்து வந்தார். Why? Because that was an arrival of Jesus in another form. Hallelujah! Many a times we separate Holy Spirit and Jesus. It was Jesus in another form called the Holy Spirit. பிசாதன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணனா அவர் சிலுவையில் அறையுகின்ற நேரத்தில் நினைச்சான் இயேசு கிறிஸ்துவோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிலுவையில் அறையறதுக்கு முன்பாக தேவகுமாரனாக இருந்தார். சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் வந்து தேவகுமாரர்களை எழுப்பிட்டார். அலலூயா. சிலுவையில் அறைய பண்றதுக்கு முன்பாக இமானுவேல் உங்களோடு என்று சொல்லி அழைக்கப்பட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு உங்களுக்குள்ள இருக்கின்ற தேவனாக மாறிவிட்டார். அலலூயா. இஸ் நாட் ஜஸ்ட் வித் யூ, இஸ் இன் யூ, இஸ் ஓவர் யூ, இஸ் அரவுண்ட் யூ. ஒருத்தராக இருந்தவர் அநேகரோடைய ஜீவனில் வந்து யூதர்கள் மாத்திரமல்ல கிரேக்கர்கள் அந்நியர்கள் I mean slaves and everyone started knowing that Jesus is the Lord. உங்களுக்கும் எனக்கும் வந்து நம்மளுக்கு வந்து பெந்திகாஸ்ட் வந்து பஸ்கா இல்லாமல் தேவை நம்மளுக்கு பலியே செலுத்த தேவையில்லை. ஆண்டவர் என்ன தொடர்ந்து நிரப்பணும், ஆண்டவர் என்ன தொடர்ந்து இல்லைங்க, நம்மளுடைய ஜீவனில் பலி செலுத்தி ஆகணும். நம்மளுடைய ஜீவனை பலியாக தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் எந்த காரியத்தை நீங்களும் நானும் பலியாக செலுத்த வேண்டும், எந்த காரியத்தை தேவனுக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய பலிபீடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். நம்முடைய ஜீவனை இறக்கி வைப்போமா? நம்ம எல்லோரும் எழுமி நிற்போமே. நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி பார்த்து இந்த நேரத்திலையும் தேவனிடத்தில் சொல்லுங்களேன், அப்பா உமால் என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடும், என்னால் உமால் என்னுடைய ஜீவனை மாற்றக்கூடும். உலகத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் எக்கனாமிக் கண்டிஷனாக இருந்தாலும் உம்மால் என்னுடைய ஜீவனை எடுத்து வழி நடத்தக்கூடும். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அன்பாக நேசிக்கிற பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த நாள் உமது பிரசன்னங்களுடைய மத்தியில் வல்லமையாக இறங்குவதற்காக நன்றி. எந்த நோக்கத்துக்காக நீர் பலியாக கல்வாரி சிலுவையில் உண்மையே கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அறியும்படி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக தெட்ட தெளிவாக எங்களுக்கு விளக்கி நீங்கள் பேசுனீங்க. அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு எங்களை இந்த காலை வேளையிலே பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமது சமூகத்தில் நாங்கள் மையப்பட உதயசியும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஜீவனுள்ள பலியாக நாங்கள் மாற பிதாவே இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு அப்பா எங்களை ஆசீர்வதித்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதனைக்கு வரும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணிக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆராதனை நடைபெறுகிறது. 8 மணிக்கு தமிழ் ஆராதனையும் 10 மணிக்கும் 12 மணிக்கும் ஆங்கில ஆராதனைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கு ஹிந்தியிலே ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 8 மணி மற்றும் 10 மணிக்கு சிறுவர் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் 10 மணிக்கு இளம் வாலிபர்களுக்கான ஆராதனையும் நம்முடைய சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்க வாங்க. நீங்கள் வருகிற நாளிலே அன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தேவன் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.